காக்கா புஷாண்டர் சமாதி. நிறைய சமாதி கேள்விப்படுது, ஆனால் இங்கேயும் அவரை கேள்விப்பட்டுட்டு வந்ததாக்கும். அங்கேயாக்கும் காக்கா புஷாண்டர் சமாதி சொல்லப்படுகிறது. பக்கத்தில் சிவன் கோவில். நிறைய கல்பணிகள், கல்வெட்டுகள். இதுதான் போகர் சமாதின்னு சொல்லப்படுகிறது. உள்ளிலே சிவலிங்கத்தை கீழேயாக்குமா இல்லை இங்கேயா இருக்குமா தெரியல கரெக்டாக. காக்கா புஷாண்டர் ஜீவசமாதி இந்த எழுதி வச்சிருக்குது. ஸ்ரீ காக்கா புஷாண்டர் ஜீவசமாதி. இதில் தமிழில் எழுதியிருக்கு, அதுவும் தெரியல நமக்கு. அந்த பூசாரிக்கிட்டே போய் கேட்கலாம், அவர் தூய தமிழ் அழகாக சொல்லுவாங்க இதன் ஹிஸ்ட்ரி. வாங்க எல்லோரும் பார்க்கலாம். நமஸ்காரம். சோழ சிவகலிங்கம் சூரியகாந்த திருமேனி 1300 ஆண்டுகள் ஆறுது கோவில் கட்டி அம்பலம். 2 குலோத்துங்க சோழன் மன்னன் காலத்தில் பல்லவர்களுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட கோவில். லிங்கம் வந்து 5000 ஆண்டுகள் பழமை வந்தது. சித்தர்களின் தலைமை குருவான காகபுஜண்ட சித்தர் இங்கே ஜீவாய்க்கியம். ரோம மகரிஷியினுடைய சிஷ்யர்,
ஆயிரம் பிறவிகள் எடுத்து சிவனைக்கு வந்து ரகசியங்களை சொல்ல முடியவர் காகபஜண்ட சித்தர். அவர் வந்து பகுலாதேவி, தன்னுடைய துணைவியார் பகுலாதேவியோட இங்கே ஜீவ ஐக்கியம் கலியுக ஆரம்பத்தில். கிட்டத்தட்ட இது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கு. இங்கே வந்து சித்தர் காகபஜண்டருக்கு வந்து பிரதோஷ தரிசனம் காட்ட வேண்டி நந்தி முதுகில் மேல் பிறை போன்ற வடிவத்தில் சுவாமி காட்சி கொடுத்து இங்கே அவருக்கு முக்தி கொடுத்ததாங்க. காகபஜண்டர் இங்கே வந்து சிரஞ்சீவி பட்டமும் 1000 பிறவிகள் எடுத்து தன்னை வந்து ரகசியங்களை சொல்லும்படியும் காகபஜண்டருக்கு அருள்னஸ்தலம் தென்பொன்பரப்பி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டம் அம்மையகரம் அஞ்சல் உள்ள தென்பொன்பரப்பின்னு ஊர் அமைஞ்சிருக்கு. சுவாமி 5.5 அடி உயரம், சூரியகாந்த கலரானது, அதாவது உளிப்படாத கற்கள் கிடையவே கிடையாது. உளிப்பட்டால் மட்டும்தான் கற்கள் சிலையாக முடியும். ஆனால் இங்கே உள்ள மூலசாந்தில் இருக்க லிங்கம் உளிப்படாத சிவலிங்கம். அதாவது சித்தர்கள் பூஜிக்கும் பொழுது அவர்கள் தொட்டு பூஜை செய்ததனால் பட்டையாக 16 பட்டைகள் லிங்கத்தில் உண்டு. சூரியனுக்கு 12 கலைகள், சந்திரனுக்கு 16 கலைகள். அந்த சூரியனுடைய 12 கலைகளும் சேர்ந்து சிவலிங்கமாக உருவாகிருக்கு. சந்திரனுடைய 16 கலைகளும் சேர்ந்து 16 பட்டைகளாக உருவாகிருக்கு. 16 பட்டைகளும் சுவாமியில் ஐக்கியம். சந்திரனுடைய 16 கலைகளும் இதுக்குள்ளே ஐக்கியம், சூரியனுடைய 12 கலைகளும் ஐக்கியம். அதனால் இங்கே நவகிரகத்துக்கு அவ்வளோவா பவர் கிடையாது. நவக்கோள்கள் எப்படி சுழன்றாலும் கிரக கோளாறுகள் இருந்தாலும் வந்து நிவர்த்தி ஆகும். முக்கியமாக ராகுகேது தோஷ நிவர்த்தி, கலச காலசர்ப தோஷ நிவர்த்தி, 300கள் சாப நிவர்த்தி, இதெல்லாம் காகபஜன்றால் நிவர்த்தி செய்யப்படுகிறது. மருத்துவம் வாஸ்து இதெல்லாம் கண்டுபிடித்து நமக்கு அருளியவர் காகபஜன்றர். திருமூலருக்கு முன்பாகவே காகபஜன்றர் வாஸ்து, 1000 பெருநூல் காவியம் என்ற பாடல்களில் மனிதன் இப்படித்தான் வாழணும், மனிதன் இப்படித்தான் வந்து மாண்டு போவான் அப்படின்னு எல்லா காரணங்களும் எழுதி வைத்திருக்கிறார். மருந்தில்லா வாழ்க்கையை கண்டுபிடித்தவர் காகபஜண்ட சித்தர். அதன் வழி வழியாக சித்தர்கள் மகான்கள் சாதுக்கள் எல்லாம் கடைபிடிக்கப்படுகிறார்கள். காகபஜண்ட சித்தர் வந்து தட்சிணாமூர்த்தி வடிவமாக இறைவன் வேதங்களை அருளிய பொழுது அவர் அமர்ந்திருந்த கல் ஆழ மரத்தின் மேல் காக வடிவத்தில் அமர்ந்ததனால் அவருக்கு காகபுஜண்டர் என்று பெயர் உண்டு. காகபுஜண்டர் என்ற பெயர் அவருக்கு இதனாலே நீடித்தது. சனாகதி மகரிஷிகளுக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தது போல் காகபஜண்டருக்கும் சிரஞ்சீவி பட்டம் உண்டு. மார்க்கண்டேயர், பரசுராமர், அஸ்வத்தாமன் இவர்களைப் போல் காகபஜண்டரும் நித்திய சிரஞ்சீவி, அழிவு கிடையாது அவங்களுக்கெல்லாம். அவருடைய உடல் மட்டும்தான் ஐக்கியமாகாமே தவிர ஜீவாத்மா ஐக்கியமாகாது. ஜீவாத்மா மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மறுபிறவியிலும் பல ரகசியங்களை, பழைய ரகசியங்களை மறக்காமல் சிவரிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடியவர் காகபஜண்ட சித்தர் அவர். சிவா திருச்சிட்டப்படும்.